கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. நாலு அஞ்சு வாட்டி வந்திருக்கேன், ஆனா இப்போ நாம முழுகிடுவோம். ஸோ ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து திருப்பிலாணி வந்திருக்கோம். அதாவது இங்கே நாங்கள் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு. சரி, திருப்பிலாணி இல்லை, இது தேவிப்பட்டினம். சாரி, விளங்கும்டா. தேங்க்யூ சாய்ட்டேன். அவ்வளோ தூரம் வேண்டே உட்காந்து வந்து குழம்பிருச்சு. கடையில் 4:30 மணிக்கு கிளம்பி ஏதோ பண்ணி அப்புறம் கடைசியில் வேனை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஜாலியான ட்ரிப்பில் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டம், நாங்கள் பக்கத்தில் போய் காட்டுவோம். இப்போ ஃபேமிலிலாம் போயிருக்காங்க. வந்தோன்னா அப்புறம் நானே நம்ம தலைவர் போனோம். இங்கிருந்து அப்புறம் திரும்ப எங்க தலைவர் போவோம், அதுக்கப்புறம் வந்து நாங்க அப்படியே ராமேஸ்வரம் போறோம். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த திருப்பிலாணி வச்சு சார் இந்த தேவிப்பட்டினம் வந்து செப்பரேட்டா உங்களுக்கு வந்துடும். டிராவலிங் ஷார்ட்ஸ்லாம் நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ராமேஸ்வரம் போய் இறங்குற அது வரைக்கும் தனியாக ஒரு வீடியோவாக வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட் வீடியோவாக வரும். தேவிப்பட்டினம் ஒன்று, திருப்பிலாணி ஒன்று, அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ், காமெடியான சில எலமெண்ட். கிளம்பி மதுரைக்கு வரும்போது 10 ஆயிருச்சு. டிஃபன் முடிச்சு. ஆமா, அதுதான் 10 நம்ம ராமேஸ்வரம் போய் செட்டில் ஆகுறத ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்துருப்பாங்க. ஆமா, ஸோ அதுக்கு அடுத்து வரப்போற ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்டோட வீடியோ வந்து இதுதான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நம்ம எடிட் பண்றது நமக்கே தெரியாது எப்படி எடிட். ஸோ மக்களை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நவபாஷான சிலை வந்து வங்காள விரிகுடா, அதாவது பே ஆஃப் பெங்கால். ஸோ அந்த கடலில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட வரலாறு புராணம் என்ன அப்படின்னா, ராம அதாவது விஷ்ணு வந்து ராமர் அவதாரமாக எடுத்து ராவணனை வந்து வீழ்த்துறதுக்காக இங்கே நம்ம ராமேஸ்வரம் இங்கேருந்து தான் பாலம் கட்டி இதுக்கு போகிறாரு, தனுஷ்கோ இது இலங்கைக்கு போகிறாரு. ஸோ அப்போ அந்த வந்து இந்த பாலம் வந்து அமைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை எப்போதுமே வந்து ஹிந்து ரிலீஜன் படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விநாயகரை வணங்கிட்டு தான் அதை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, நாங்கள் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் எனக்கே தெரிய வருது. ஸோ அதுவே ஒரு அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில். ஏன்னா அந்த விநாயகர் கோயிலில் தான் வந்து அவரும் வணங்கியிருக்காரு. அந்த விநாயகர் கோயில் இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலில் அவர் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்ததாக இரண்டாவது பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நவபாஷன், அதாவது 9 கிரகத்தையும் வழிபடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இங்கே விஷ்ணுவே வந்து, அதாவது விஷ்ணு அவதாரத்தில் இருக்கிற ராமரே வந்து இங்கே இருக்கிற இந்த 9 நவபாஷானங்களையும் வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து இங்கே நிறுவியிருக்காரு. இது பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலத்தை கட்டி இலங்கைக்கு போய் ராவணனை வந்து வீழ்த்தியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நவபாஷன கோயிலோட புராணம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடலில் தான் இருக்கும். அது உள்ள பையங்க உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதில் 9 கிரகமும் வந்து 9 நவபாஷானங்களும் இன்றைக்கி தெரியுது. அதாவது எப்போதுமே இது வந்து தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து 3-4 தெரியுறதே அதிர்ஷ்டம், சமயத்தில் எதுவுமே தெரியாது அப்படிம்பாங்க. ஏன்னா அது கடலில் இருக்கனால கடலில் வந்து தண்ணி அலைகள் அதிகமாக வரும்போது மூழ்கிடும். இன்றைக்கி வந்து நாங்கள் போன லக்கு என்னென்னா, அதாவது மதியான நேரங்கிறனாலையும் கொஞ்சம் தண்ணி மட்டம் கம்மியாக இருந்தனால தெரியுது. அதுவும் தண்ணி மட்டம் கம்மியாக இருந்தாலுமே ஒரு 4-5 பார்க்குறதே அதிர்ஷ்டம்பாங்க. நாங்கள் போன நேரம் 9 தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் இது காமிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம், நல்லா கரெக்டான நேரத்துக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இது மோஸ்ட்லி மூழ்கிடும். ஸோ அதில் வந்து நம்ம போகிற டைம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு இந்த இடம் வந்து. அப்படியே கடலுக்கு நடுவில் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம போய் அப்படியே நடந்து போய் இது இந்த இடம் தான் கோயில், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இது மட்டும்தான். ஸோ இங்கே போய் நம்ம அந்த இடத்துல இறங்கி நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வரலாம். ஸோ ரொம்ப அருமையான இடம். அதுக்கு பக்கத்தில் அந்த விநாயகர் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. இந்த முருகன் கோயில் வந்து நம்ம பழனியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இங்கே இருக்கிறாரு. ஸோ ஒரு நாங்கள் அதாவது நம்ம எப்போயுமே வந்து கருவறி இருக்கக்கூடாதுனால அதில் இருக்க 2-3 சுற்றி இருக்கிற அந்த இடத்த வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். அதுவும் இதில் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கடலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே இருக்குது. இந்த போட்லாம் அழகாக நின்றுட்டுருக்கு.
ஸோ ஒரு அருமையான இடம். ஆனால் வெயில் தான் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து கட்டளை வேலை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூரையெல்லாம் மறைச்சி இதாக இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கணும். ஸோ அது இப்போ சீக்கிரம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த இடத்த பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராமர் காலங்கும் போது ரொம்ப பழமையான அண்ட் ரொம்ப சிறப்பான இடம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஆமாம், செஞ்சிக்கோட்டையில் பார்த்தது இப்போ எப்படி இருக்கு இந்த ட்ரிப்? நல்லா இருக்கா தாத்தா? எப்படி தாத்தா? ஒவ்வொருத்தரும் வரணும் கண்டிப்பாக. தாத்தா வந்து எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸரு. ஆமாம், ஸோ அதனால தான் அப்படியே கெத்தா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ. ஆ, நல்லா இருந்துச்சா தாத்தா இது? நல்லா இருந்துச்சு. எல்லாம் மெயின்டெனன்ஸ் வொர்க் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா, கிளியர் ஆயிடுச்சுன்னா இன்னும் பாக்குறதுக்கு சூப்பர் அருமையா. ஓகே, ஸோ அடுத்து திருப்பலாணி போறோம் நம்ம இங்க இருந்து. ஆமா, ஆமா ஜி. ஓ சொல்லுங்க. என்ன கேள்? சரியான டைமிங். கல் நஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? அது சரி. ஓகே மக்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தனி வீடியோவாக தான் வரும். ஸோ சின்ன வீடியோவா இல்லை ரெண்டு வீடியோவாக போடுறோமான்னு எங்களுக்கே தெரில. ஸோ அடுத்த இடத்துல வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் அண்ட் மணிகண்டரன் ஃப்ரம் தமிழ் பசங்க வ்ளாக்ஸ். என்ன தலைவரே, கிளம்புவோமா? ஓகே, அப்போ நம்ம திருப்பலாணி வந்துருக்கோம். நல்லா இருக்கும், நல்ல வைப்ரேஷன்லாம் நல்லா இருக்கும்.